எல்லாரும் வந்துருச்சு, எல்லாரும் ஒண்ணுதான், பிரிவினே கூடாது. சரி, நிலம் இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்க கூடாது. சரி, மொழி என்னமோ பிரிக்கல பிரிக்கல. அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும், உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க? உங்களுக்கு தான் கேரளாவில் ரசிகர்கள் அதிகம், ஆந்திராவில் ரசிகர்கள் அதிகம், தென் மாநிலங்களில் எல்லா இடங்களும் ரசிகர். இது கேரளாவில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே தமிழர்கள். இது இன்னைக்கு வரைக்கும் எங்கள் ஐயா வீரமணி வரைக்கும் கொடுக்குற விளக்கம் தான் தமிழர். அண்ணன் சத்யராஜன் பேசியிருக்காங்க, தமிழ் தேசியம் பேசுனா ஆரியர்கள் வந்துடுவாங்க. அடுத்த நொடி எஸ் வி சேகர் ஸ்டாலினை கைப்பற்றினீங்க. ஏப்பா, நீங்கள்லாம் வந்து இத்தனை ஆண்டுகளாக என் நிலத்தை கும்மி அடிக்கிறீங்க, வந்தால் போனவெல்லாம் நாட்டை ஆள்றான், மலையாளி ஆள்றாரு, தெலுங்கர் ஆள்றாரு, கன்னடர் ஆள்றாரு, ஒரே ஒருத்தன் ஒரு மரத்தமிழன் எங்கள்ல ஒருத்தன் எங்கள் சொந்தக்காரன் கார்த்திகே பாண்டியன் ஒரிசாவா ஆளுவான், ஆள வாய்ப்பு இருக்குங்கிற நிலைதான். ஆளல ஆளலாம், அவன் வரலாம்னு ஒரு வாய்ப்பு. எல்லா பயிலும் சேர்ந்து அடிச்சு அவனை மூடி வச்சுட்டீங்களா? பாய் பாய் பாண்டியா, ஒரு தமிழன் ஒரிசாவை ஆள்வதா அப்படின்னு. அதே நான் பேசினா பாசிசம் ஆயிருது, நீங்க பேசினா நேசனலிசம் ஆயிருதா? தெலுங்கு தேசம்னு கட்சி வச்சவரோட எதுக்கு நீ கூட்டணி வச்ச? எதுக்கு வச்ச? இந்திய தேசம் பேசுற, தேசிய இறையாண்மை பேசுற, ஒருமைப்பாடு பேசுற. என்டி ராமாராவ் பேசுற தெலுங்கு தேசம் உனக்கு இனிக்குது, சீமான் பேசுற பிரபாகரன் பிள்ளைகளை பேசுற தமிழ் தேசம் ஏன் கசக்குது? கூட்டணி அமைஞ்சிருச்சு, அதாவது மிகப்பெரிய கூட்டணி வச்சிருக்கிறது நான் தான். இந்தியாவிலேயே 8 கோடி மக்களோடு சேர்ந்து தேர்தலை சந்திக்கிற ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மற்றவங்க எல்லாம் மக்களை நம்பல, நான் மக்களை முழுமையா நம்புறேன், நேசிக்கிறேன். ஏன்னா என்ன அளவுக்கு உலக அரசியல் வரலாற்றில் தோத்தம் இருக்க முடியாது. இது சில பைத்தியங்களின் புலம்பல். தம்பி நீங்க இங்க பாருங்க, கார்த்திக் சிதம்பரம் சீமானின் வாக்கு வங்கிங்கிறாரு, எனக்காவது வாக்கு வங்கியில தான் குறையும், உங்களுக்கு வாக்கே கிடையாது. புரியுதா? நான் டீசென்ட் பாலிட்டிஷியன் கிடையாது, டீப் பாலிட்டிஷியன். பாலிஸ்டா பாலிசி செய்யறவன் இல்ல, பாலிசி பாலிடிக்ஸ் செய்யறது இல்ல, பாலிசி பாலிடிக்ஸ் செய்யறவன், ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்குது. எங்க அப்பா தான் எல்லாம் அப்படி, எங்க பார்த்தாலும் கருணாநிதி அவர்கள் பேர் இருக்கணும். நீங்க கட்டமைக்கிறீங்க, நாளை எங்களுக்கு பின்னாடி வர்ற தலைமுறை ஓ இவர் தான் இருக்கு. நீங்க தான் பேசுறீங்கல்ல, நவீன தமிழகத்தை உருவாக்கிய சிற்பி அப்படின்னு. என்ன சிற்பி? குடிச்சிட்டு கூப்பிட வந்து கிடக்குறானே அந்த சிற்பியா? மக்களை பத்தி சிந்திச்சவர் எப்படிங்க டாஸ்மார்க் திறந்தாரு, மதுக்கடையை திறந்தாரு? அது ஒருத்தனுடைய ஒரு முகுந்தன்கிற ஒரு ராணுவனுடைய அது வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு அப்படின்னு எழுக்கப்பட்டிருக்கு. அது படமாக பார்த்தீங்கன்னா அதனால சைநேர்த்தியான படம், அதோடு விட்டுணும். அதே எங்கள் அண்ணன் கமல்ஹாசன் விஸ்வரூபம்னு படம் எடுக்கும்போது தொழுதுட்டு போய் குண்டு வெடிக்கிற மாதிரி ஒரு எடுத்திருந்தார். அப்போ நான் ஒருத்தன் தான் சண்டை போட்டேன், எனக்கு துணைக்கு நீங்கள் யாரும் இல்லை. அவ்வளவு தடவை இந்த யாசின் மாளிகை கூட்டிகிட்டு வந்து மாநாடு போட்டேன், என் மேலே பெரியதுன்னு. அன்னைக்கு இசீமான் செஞ்சது ஆமாம், எனக்கு ஆதரவாக நீங்கள் யாரும் குரல் கொடுக்க வரல. காஷ்மீரை பிரித்தது தப்பில்லை, பிரித்த விதம்தான் தப்புன்னு பேசுனவருக்கு தான் ஓட்ட போட்டிங்க ஐயா ஸ்டாலினுக்கு. ஒருத்தன் தான் கேட்டேன், கொன்னது தப்புல குத்துன விதம் தான் தப்புங்கிறீங்களா அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் பிரித்தது தப்புன்னு சொல்கிறது நான் தான். பழனி பாபான்னு ஒரு புரட்சியாளர் இருந்தான்ல, அவனுக்கு வணக்கம்னு அவன் நினைவு தினத்துக்கு பூ வைக்க முடியுமா அவங்களால? சரி, பூ வைக்கிறது மரபில் இஸ்லாத்தில், வணக்கம் அப்படின்னாது போடுவீங்களா? ஏன் அவன் ஏன்னு கேளுங்க, ஏன்னு என்ன கேளுங்க, கேளுங்க சொல்லுங்க. மானமுள்ள ஒரு தமிழன் திமுக ஓட்டு போடுவானான்னு கேட்டான். ஏன் ஏன் கேட்டான்னு அதை கேட்கணும்ல, ஏன்னா அவன் மானம் உள்ளவன். அதான் நேத்தே சொல்லிட்டேன், நீங்க அரசு நலத்திட்டத்துக்கெல்லாம் கருணாநிதியை தவிர வேற முன்னோர்கள் எங்கள்ல யாரும் இல்லையா? உங்க அப்பாவுக்கு பின்னாடிதான் இங்க நாடு மக்களுமா நாங்க இந்த இனமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எங்க முன்னோர்களா மக்களுக்காக சிந்திக்காம என்ன பண்ணாங்க? மக்களுக்கு எதிராக சிந்திச்சு பேசி எழுதிக்கிட்டு இருந்தாங்களா? இந்த மண்ணிலே எத்தனை மகத்தான தலைவர்கள் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நேசமணியை தாண்டி இல்லை ஜீவானந்த தாண்டி அப்படி யார் இருக்காங்களா சொல்லுங்க? அவங்களா இல்லை இந்த மண்ணில் சொல்லுங்க. ஒவ்வொரு இதுலையும் தமிழ் இனத்தில் இல்லாத முன்னோர்களா, பெருமைக்குரிய ஆன்றோர்களா, சான்றோர்களா, தியாகிகளா? இந்த நிலத்தில் கப்பலோட்டிய தமிழன் என் பாட்டனரை தாண்டிய ஒரு ஈகி இருக்கானா, ஒரு தியாகி இருக்கானா சொல்லுங்க? படிப்பகமாக அவர் தான், விளையாட்டு திடலாக அவர் தான், மருத்துவமனையாக அவர் பேர் தான். இதெல்லாம் யார் காசில் கட்டப்படுதுன்னு பாருங்க. பேருந்து நிலையமாக அவர் பேர் தான் வைப்பீங்க, பன்னாட்டு மையமாக அவர் பேரை தான் சொல்லுவீங்க. ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க காசு கிடையாது,
பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்க முடியாதுன்றீங்க. பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பயிற்சி தேர்வு எழுதி பணி தேர்வு எழுதி வெற்றி பெற்றுட்டு பணி நியமனத்துக்கு காத்திருக்கான். பகுதி நேர ஆசிரியருக்கு ஊதியம் கொடுக்க காசு இல்லை. கேட்டா நீங்க சொல்றீங்க பணம் பத்தலன்றீங்க. இப்ப இதுக்கு இங்க இருந்து வருது காசு. உங்க அப்பா பேர வைங்க நாங்க வேணாம்னு சொல்லி. இப்ப எங்க அப்பனுக்கு சமாதி நான் கட்டியிருக்கேன். உங்க அப்பாவுக்கு சமாதி யார் கட்டினது? யார் காசு? அந்த 250 கோடி யார் காசு? எங்க ஆத்தால அப்ப காசு எடுத்து உங்க அப்பா பேர்ல கட்டுறதுக்கு நீங்க யாரு சொல்லுங்க? உங்க குடும்ப சொத்தாது எல்லாம் என்னது இது? தமிழர்களை வச்சு பிழைச்சிருக்கீங்க, தமிழர்களை வச்சு பிழைச்சிருக்கீங்க. நீங்க உழைச்சத சொல்லுங்க, என்ன உழைச்சிங்க? காவிரி நதிநீர் உரிமை பறிபோனது யாரால? கச்சத்தீவு பறி கொடுக்கும் போது, பறித்து எடுத்து இந்திரா காந்தி கொடுக்கும் போது இங்க அதிகாரத்தில் இருந்த பெருந்தகை யாரு? இந்த ஸ்டெர்லைட் அணுலை மாதிரி நச்சு ஆலைகள், டால்மியா சிமெண்ட் மாதிரி, இந்த மீத்தேன் ஈத்தேன் இந்த மாதிரி, இந்த நிலத்தை வளத்தை நஞ்சாக்குற இந்த நாசகார திட்டங்கள் வரும்போதெல்லாம் அதிகாரத்தில் இருந்தது யாரு? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, யாரு? இத்தனை மாநில உரிமையும் பறி போகும்போது, கல்வி பொதுப்பட்டியலுக்கு போகும்போது பார்த்துக்கிட்டு இருந்தது யாரு? மருத்துவம், ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்வு ஒரே வரிகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாரு? இது ஒரே நாடா இல்ல பல நாடுகளின் ஐக்கியமா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இந்தியா தட் இஸ் பாரத் செல்பியான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதான அரசியலமைப்பு சொல்லுது. ஆல் இந்தியா ரேடியோ தானே, மாநிலங்கள் அவை தானது. அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு மாநில உரிமை, அந்த உரிமை, இந்த உரிமை, வெற்று வார்த்தைகளை பேசி பேசி ஏமாத்தி என்ன வச்சிருக்கீங்க நீங்க? சிந்திச்சது என்ன சொல்லுங்க? எல்லாம் துரோகம், துரோகம், திட்டமிட்ட வஞ்சகம், சூழ்ச்சி, துரோகம். சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க துப்புரிஞ்சா உங்களுக்கு, துணிவு இருந்துச்சா? சமூக நீதி ஏன் பேசுறீங்க? சமூக நீதி பேச தகுதி அருகதை? எது எது ஒன்று இருக்கு? லட்சக்கணக்காக இன மக்களை கொன்னது காங்கிரஸ், கூட நின்னது நீங்க. எங்களை நாடற்றவர்களாக்கி, அழிச்சு ஒழிச்சு, அநாதைய அகதியாக்கி ஓட வச்சது யாரு? இந்தியானா நாட மொத்தமா குறை சொல்ல முடியாது, காங்கிரஸ் ஆட்சி. அந்த கட்சியோட கூடி பிடிச்சி கொஞ்சி குழாவி கூட்டணி வச்சுக்கிட்டு எங்களை கொண்டு குவிச்சதுக்கு காவிரியில ஒரு சுட்டு தண்ணி தர முடியாதுன்னு சீதாராமையாவும் துணை முதல்வர் சிவகுமார் சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? அந்த கட்சியின் வெற்றிக்கு இந்த மாநில கட்சி தலைவர் இல்ல, திமுக கட்சி தலைவர் ஐயா, இந்த நாட்டின் முதலமைச்சர் போய் வெற்றிக்கு வாக்கு சேகரிச்சாரா இல்லையா? நீங்கெல்லாம் சொல்லுங்க, சேகரிச்சாரா இல்லையா சொல்லுங்க. நீங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்றேன்ல, சேகரிச்சாரா இல்லையா? இந்த மண்ணின் மக்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு ஓட்டு கேட்க நீங்க யார்? அது என் மாநில முதலமைச்சர் எப்படி கேட்கலாம்? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாத உன்னோட சீட்டும் இல்ல கூட்டும் இல்லடா, உனக்கு ஒரு சீட்டும் இல்ல கூட்டும் இல்லைன்னு சொல்ல ஏன் உங்களுக்கு துணிவு இல்ல? இப்ப எதுக்காக 10 சீட்டு பரிசு கொடுத்து வெல்ல வச்சிருக்கீங்க இந்த காங்கிரஸ்? என்ன கொன்னதுக்கா? 850 பேரை இந்திய கடலுக்குள்ள கொன்றுக்கான சிங்கள் அது கேள்வி கேட்காது இருந்ததுக்கா சொல்லுங்க? 400 TMC வந்து கொண்டு இருந்ததா இல்லையா காவிரியில் இருந்து எனக்கு நதிநீர்? அது யார் ஆட்சியில பறி போச்சு? இவ்வளவு பேர் இருக்கீங்களா? கற்றறிந்த பெருமக்கள் அதிகமா கன்னியாகுமரியில் இருக்காங்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மாநிலங்களே அதிக கல்வியர் பெற்ற மாவட்டம்ங்கிறாங்களே, எல்லாரும் உம்மன் உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க கேள்விதான் கேட்பீங்க, பதில் நான் தான் சொல்லணுமா? இதுக்கு தான் தினம் என்னை வந்து பத்திரிகையாளர் சந்தி சிந்திக்கிறீங்கள? நான் கேள்வி கேட்டாலும் நீங்க சொல்லணும். இது இது விளங்கலையே, இது சும்மா ஏதாவது சொல்றது. எங்க அப்பா பேரை வைக்காம யாரு பேரை வைக்கிறது அப்படின்னா? சும்மா ஒப்புக்கு பேரறிங்கிற அண்ணாவாது அண்ணா வரும்போது அரசியல் மேடையில் தமிழன் இன வரலாறு பேசப்பட்டது, இலக்கியம் பேசப்பட்டது, சிலப்பதிகாரம், மணிமேகலை, இதெல்லாம் அவர் வர்ற காலத்துல தான் அவர் தமிழ் இலக்கியங்கள்லாம் பேசப்பட்டது, வரலாறு பேசப்பட்டது. அந்த பெருந்தகை பேரை கூட நீங்க வைக்கலையே, ஏன்னா நீங்க நிறுவனமயப்படுத்துறீங்க. எங்க அப்பா தான் எல்லாம், அப்படி எங்க பார்த்தாலும் கருணாநிதி அவர்கள் பேர் இருக்கணும். நீங்க கட்டமைக்கிறீங்க, நாளை எங்களுக்கு பின்னாடி வர்ற தலைமுறை ஓ இவர் தான் இருக்கு. நீங்க தான் பேசுறீங்கல்ல நவீன தமிழகத்தை உருவாக்கிய சிற்பி அப்படின்னு. என்ன சிற்பி? குடிச்சிட்டு குப்பற வந்து கிடக்குறானே அந்த சிற்பியா? மக்களை பத்தி சிந்திச்சவர் எப்படிங்க டாஸ்மார்க் திறந்தாரு, மதுக்கடையை திறந்தாரு, அப்புறம் மூடணுங்கிறீங்க, மறுபடியும் திறந்தீங்க.
ஒரு மாவட்ட ஆட்சியர் சேலத்தில் விற்பனை டாஸ்மார்க் சரக்கு விற்பனை மேலாளர்களை கூப்பிட்டு ஏன் வியாபாரம் குறைஞ்சிருச்சு சரக்கு விற்பனை குறைஞ்சிருச்சுன்னு உட்கார்ந்து விவாதிக்கிறார். அரசு பள்ளியில் சேர்ற மாணவர்கள் படிக்க வர மாணவர்களின் எண்ணிக்கை ஏன் குறைஞ்சது, தேர்ச்சி விழுக்காடு ஏன் குறைஞ்சது அப்படின்னாக்கா அது விவாதிச்சிருக்கீங்களா? நீங்கள் மக்களை பற்றி சிந்திக்கிறீங்க, நாங்கள் நம்பிடணும். 60 ஆண்டு 75 ஆண்டுகால கட்சி 60 ஆண்டுகால ஆட்சிக்கு பிறகு வந்து 1000 ரூபாய் எங்கள் ஆத்தாலு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நாளைக்கு 30 ரூபா காசு, படிக்க போகிற என் தங்கச்சிக்கு 1000, என் தம்பிகளுக்கு தமிழ் மகன் புரட்சி பெண் விருதுக்கு பிந்த காசுக்கு பேர் புரட்சியா 1000 ரூபாய்க்கு என் தங்கச்சி கையேந்துறது வறட்சியா சொல்லுங்க. இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு ஒரு ஒருத்தனும் காசு கொடுக்கல. போக்குவரத்து தொழிலாளர்கள்லாம் போராடுறான், எங்களுக்கு எங்க பிடித்த பணத்தை கொடுக்கு, கொடு என்னுடைய நிலுவை தொகை, என்னுடைய பணத்தை கொடுங்க. எங்க அந்த பணம்? டாஸ்மார்க் சரக்கை கூடுதலா விற்பனை செய்ய இந்த தீபாவளிக்கு அதிகப்படியான கூடுதலா ஒவ்வொரு கடையிலையும் விரிவாக்கம் செஞ்சிடலாம் இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. 3100 கடைக்கு மேல எக்ஸ்ட்ரா டோர் கூடுதலா கதை வச்சு சொல், உண்மையே சொல்லுங்க. ஒத்துக்கிறீங்களா இல்ல? மக்களை பற்றி சிந்திக்கிறீங்க நீங்க என்ன? அதுக்குள்ள நான் வரல. அது ஒருத்தனுடைய ஒரு முகுந்தன்கிற ஒரு ராணுவனுடைய அது வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு அப்படின்னு எழுக்கப்பட்டிருக்கு. அது படமா பார்த்தீங்கன்னா அதனால செய்நேர்த்தியான படம், அதோட விட்டுணும். அதே எங்கள் அண்ணன் கமல்ஹாசன் விசுவரூம்னு படம் எடுக்கும்போது தொழுதுட்டு போய் குண்டு பிடிக்கிற மாதிரி ஒரு எடுத்திருந்தார். அப்போ நான் ஒருத்தன் தான் ஜண்டை போட்டேன், எனக்கு துணைக்கு நீங்கள் யாரும் இல்லை. அவ்வளவு தடவை இந்த யாசின் மாளிகை கூட்டிகிட்டு வந்து மாநாடு போட்டேன், என் மேலே பெரியதுன்னு அன்னைக்கு இசீமான் செஞ்சது. ஆமாம், எனக்கு ஆதரவாக நீங்கள் யாரும் குரல் கொடுக்க வரல. சிஐக்கு எதிராக நான் ஒருத்தனாக ஒருவராக பேசிட்டுருந்தேன். தேசிய துரோக வழக்கு கூட எனக்கு போட்டாங்க, அப்போ எனக்கு யாரும் வரல. இஸ்லாமிய சிறைக்கைதியில் விடுதலை செய்யுங்கன்னு நான் ஒருவராக கூட்டம் போட்டு வந்தேன், எனக்கு யாரும் ஆதரவு கொடுக்கலை. எனக்காக தான் ஒரு ஆதிநாராயண் தலைமையில் ஒரு இது ஒரு இதே போட்டார் ஆணையமே. அது போட்டதோட சரி, என்னை ரோட்டில் போட்டு அவருக்கு தான் ஓட்ட போட்டீங்க, அவ்வளவு. காஷ்மீரை பிரித்தது தப்பில்லை, பிரித்த விதம்தான் தப்புன்னு பேசினவருக்கு தான் ஓட்ட போட்டிங்க ஐயா ஸ்டாலினுக்கு. ஒருத்தன் தான் கேட்டேன், கொன்னது தப்பில்லை குத்துன விதம் தான் தப்புங்கிறீங்களா அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் பிரித்தது தப்புன்னு சொல்கிறது நான் தான், அது வேற. இது ஒரு படம், அந்த படத்தில் ஒரு இராணுவ வீரனுடைய தியாகம், ஒரு பெண் அது எந்த அளவுக்கு இது அவங்க அந்த அந்த வாக இருந்தது அப்படின்னு காட்டிவிது. அதை அதோட விட்டுணும். அது காஷ்மீர் மக்களுக்கு போராடணும்னு சொல்லுங்க, நான் வரேன், என் உயிரை கொடுத்து போராடுறேன், அது வேற. அந்த படத்தை பிடிச்சிக்கிட்டு உடனே அதை தான் அப்படி இஸ்லாமிய மக்களுக்காக நாங்கள் நிற்கிறேன் இல்லைங்களேன். இந்த சிறை கைதிகளை விடுதலை செய்ய சொல்லுங்களேன், இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு தாருங்கள்னு ஐயா ஸ்டாலின் கேட்டாரா இல்லையா? செஞ்சிருக்காரா? செஞ்சிருக்காரா? பழனி பாபான்னு ஒரு புரட்சியாளர் இருந்தான்ல, அவனுக்கு வணக்கம்னு அவன் நினைவு தினத்துக்கு பூ வைக்க முடியுமா அவங்களால? சரி, பூ வைக்கிறது மரபில் இஸ்லாத்தில், வணக்கம் அப்படின்னாது போடுவீல்ல? போடுவீல்ல? ஏன் அவன் ஏன் கேளுங்க, ஏன் என்ன கேளுங்க, கேளுங்க சொல்லுங்க. மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டான். ஏன் ஏன் கேட்டான்னு கேளுங்க, அதை கேட்கணும்ல. ஏன்னா அவன் மானமுள்ளவன், புரிஞ்சுக்கிச்சா? இப்போ நாங்கள் ஏன் எடுத்து போராடுறோம்னா ஒழிக்கணும்டான்னா மானமுள்ளவன், சாப்பாட்டில் உப்பு இருக்கு, உரப்பு இருக்கு, அதனால வீரம் இருக்கு, எங்கள் பிறப்பிலே வீரம் இருக்கு. எங்காலும் சொல்லி கொடுத்துருப்போம், 5 வதம் அடிமணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுறாங்கிற. ஒன்று பயத்தை கைவிடு, இல்லை ஒன் லட்சியத்தை கைவிடுன்னு. நாங்கள் லட்சியத்தை விடுறதா இல்லை. இது சில பைத்தியங்களின் புலம்பல். தம்பி நீங்கள் இங்கே பாருங்க, நீங்கள் கேள்வி கேட்டீங்களே, என்னையே பாருங்க. உங்கள் மூலமாக உலகம் முழுமைக்கும் இருக்கிற என் உறவுகளுக்கு இந்த மாதிரி விமர்சனம் பேசியிருந்த வியாடை வாய்களுக்கு சொல்றது, என்னை தலைவனாக தேர்வு செய்கிற, என்னை நேசிக்கிற, என்னை பின்தொடர்கிற, எனக்கு வாக்கு செலுத்துகிற என் மக்கள் யாருன்னு பாருங்க. பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல என்னை விரும்புகிற மக்கள், போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிற மக்கள் தான் என்னை பின்தொடர்வார்கள். விளங்கிறதா? காத்தடிக்கிற திசையெல்லாம் பறக்கிற பதர்கள் எனக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க. புயலே அடித்தாலும் நகராத அதே இடத்துல தூய நெல்மணிகள் எதுவோ அவங்க தான் எனக்கு வாக்களிப்பாங்க. நீங்கள் இங்கிட்டு ஓடுறான் அங்கிட்டு ஓடுறான் கதறுவான் அப்படின்னு பயந்துட்டாரான்னு. ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சேன்னா அவங்க ரெண்டு பேரை விட பெரிய தலைவரா, இல்லை அவங்க ரெண்டு பேரை விட பெரிய கூட்டம் அவங்களுக்கு
வந்ததா. கார்த்திக் சிதம்பரம் சீமானின் வாக்கு வங்கிங்கிறாரு. எனக்காவது வாக்கு வங்கியில தான் குறையும், உங்களுக்கு வாக்கே கிடையாது. இப்ப ஐயா கார்த்திக் சிதம்பரம் நானும் ஒரே ஊரு, நீங்களும் நானும் போட்டியிடுறது கூட்டணி இருக்கூடாது. நானும் கூட்டணி வைக்கல, நான் எப்ப வைக்க மாட்டேன். நம்ம ரெண்டு பேரும் யார் ஜெயிக்கிறான்னு பாப்போம். ஆனா காசு கொடுக்கூடாது ஓட்டு. நீங்க கொளுத்த பணம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்பாவும் மைனும், அந்த திமிரில் வாக்கு காசு கொடுக்கூடாது ரெண்டு பேரும். அப்ப யாருக்கு வாக்கு வங்கிருக்கு அதுக்கு தயாரா இருக்கீல்ல தம்பி. நீ அத்தனை கட்சி கூட்டணி வச்சு நான் 1.5 லட்சத்துக்கு மேல வாக்கு வாங்கியிருக்கேன், 1 ரூபா காசு கொடுக்காம புது வேட்பாளரை நிறுத்தி என்னை பாருங்க. இப்ப யாரு பெரிய கட்சி? ஒரு சரியா ஓராண்டுதான் இருக்கு தம்பி, சரியா ஓராண்டுதான் இருக்கு, சரியா ஓராண்டுதான் இருக்கு. 26 தேர்தல் முடிஞ்சு வாக்கு எண்ணும் போது நான் எவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கேங்கிறத, எவ்வளவு தூரம் தொட்டிருக்கேங்கிறத பாக்க போறீங்க. இங்க ஒருத்தனோட உறுப்பினர் அட்டையை போடு. நீ நல்ல நல்ல மானஸ்தனா இருந்தா, உண்மையான நீங்க நேர்மையாளரா இருந்தா, என் கட்சியிலிருந்து இந்தவர் இந்த நாம் தமிழ் கட்சி உறுப்பினர் அட்டை கட்டுறான். எடுத்தவனே சும்மா சும்மா சொல்லி ஏங்க, எவனையாவது 4 பேர் உன் கட்சிக்காரன் உட்கார வச்சுட்டு நாம் தமிழர்லேருந்து வந்தாங்க அதுல இருந்து வந்தாங்க அப்படின்னா எப்படி? இப்போ என் கட்சியில் அந்த கட்சியிலேருந்து எத்தனை ஆயிரக்கணக்காக நான் சேர்க்கட்டா? எனக்கு அந்த பழக்கம் இல்லை சொல்கிற செய்தி இல்லை சேர்றவங்களை, இல்லைன்னா மற்ற கட்சியிலேருந்து சேர்றவங்களெல்லாம் இந்த கட்சியிலேருந்து சேர்ந்தாங்க சேர்ந்தாங்கன்னு செய்தி போடணுமா? தொடக்கத்துலேருந்தே நாங்கள் அதை செய்கிறது இல்லை. என் கட்சியில் இருக்க எல்லாருடைய எல்லாரும் ஒரு கட்சியில் இருக்க குடும்பத்தின் பிள்ளைகள் தான். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இவங்க அப்பா ஒரு கட்சியில் இருப்பார், இவங்க அப்பா ஒரு கட்சியில் இருந்திருப்பார், இவங்க அப்பா ஒரு கட்சியில் இருந்திருப்பார், ஆனால் நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோம் பாருங்கள். அதனால இதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு பேசணும். கேள்வி வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகினதாக சொல்லப்படக்கூடிய நபர்கள் தவறான செய்தி சொல்வது நாம் தமிழர் கட்சியிலே உள்ளவர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றதா எடுத்துக்கலாமா? நாம் தமிழர் கட்சியிலே உள்ளவர்கள் இல்லை, இருந்தால் உறுப்பினர் அட்டை காட்டச்சும். எனக்கே தெரியாம என் கட்சியில நீ நிறைய பேரை சேர்த்து வச்சிருக்கிய. நாகப்பட்டினத்துல 500 பேர் அப்படின்னா அவ்வளவு பேர் இருந்திருக்கான்னு ஒத்துக்கிறீங்க டி? எதுக்காக போகணும் என் கட்சியில இருந்து? எதுக்காக ஒரு கேள்வி தானே, சும்மா ஒரு அவ சும்மா சும்மா கிளப்பி விடுறதாங்க உங்களுக்கு. நீங்க வலை ஒளிய திறங்க இது பாருங்க, இங்க பாருங்க, ராமா ராமான்னு கத்துறானோ, முருகா முருகான்னு சொல்றானோ இல்லையோ, சீமான் 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 சீமான். ஏன்னா ஒரு நோய், என்னைய பேசாம அவனுக்கு தூக்கம் வராது, என்னைய பேசாம சோறு கிடைக்காது. திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைப்பா அப்படின்னு எங்க ஐயா இளையராஜா அம்மாவை பத்தி பாடின ஒரு பாட்டு இருக்கு. அது மாதிரி நான் திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைக்கிறேன் பல பேருக்கு, அதனால போ நல்லா இரு. அப்படி இதுதான் தேசியமும் திராவிடமும் ரெண்டு கண்கள் என்ற கொள்கை வந்து தமிழ்நாட்டை. மறுபடியும் முதல்ல இருந்தா வரலாற்று பகை எங்களுக்கு வந்து வரலாற்று பகை. இந்தியம் திராவிடம் ரெண்டும் ஒரு கற்பிதம், அது இல்லை. திராவிடம்ங்கிற சொல்லே சமஸ்கிருத சொல், ஆரியத்தை எதிர்க்க வந்த திராவிடம்ங்கிறீங்க சொல்லே அவன் சொல். திராவிடம் என்பதே பிராமணர்களைத்தான் குறிக்குது. வடக்க இருந்து நகர்ந்து நகர்ந்து வந்தவர்களை, இந்த தென் மாநிலங்களை வந்து குடிவாயிர வந்தவர்களை பஞ்ச திராவிடர்கள் என்று குறிக்குது. என் அலைபேசியில் இருக்கு, அங்கே பிராமண பெண்கள் இளம் பெண்கள் மாப்பிள்ளை பெண்களுக்கு தர்றாங்களே இந்த மேட்ரிமோனியில் திராவிடாஸ் திராவிடாஸ் திராவிடாஸ்ன்னு கொடுத்துருக்கத நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் தட்டி பாருங்கள். ராகுல் டிராவிட்னு பேர் வச்சுருக்கிறது வந்து அது அவங்க அடையாளம். நம்ம தாத்தா உவே சாமிநாத ஐயரை கூட திராவிட சிசுன்னு தான் சொல்கிறாங்க. திராவிடங்கிறத அவங்கள தான் குறிக்குது. இவன் அவன் அவங்க தீயே வாங்கி அவனை கொலை பண்ணுன்றான். இந்த மாதிரி ஒரு ஏமாற்று. திராவிடம்ங்கிறது தமிழ் சொல்லார், மாடல்ங்கிறது தமிழ் சொல்லா, திராவிட மாடல் தமிழ் வாழ்கங்குது. நீங்க நம்புறீங்களா? ஏன்னா இது ஒரு பைத்தியக்காரன். திராவிடம்ங்கிறது தமிழ் தினத்தை, தமிழ் மொழியை, தமிழர் அடையாளங்களை, தமிழர் பண்பாட்டை, தமிழர் வழிபாட்டை அழிக்க வந்த ஒன்று. அதுல என்ன குழப்பம்? நீங்கெல்லாம் ஒரு கூட்டம் போட்டு பேசுறீங்கல்ல, எனக்கும் ஒரு அரை மணி நேரம் இடம் கொடுங்க அதே கூட்டத்தில். ஏப்பா இப்போ நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் பேசு. இப்போ ட்ரம்ப்பும் அந்த இவங்களை பேசுனாங்கல்ல கமலா ஹாரி அது மாதிரி ஹாரிஸ் மாதிரி நீங்கள் பேசுங்க நானும் பேசுகிறேன். யார் என்னோட வர்றது? திராவிடம் என்பது தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழர் என்று இருந்தால்
பிராமணர்கள் நானும் தமிழர் என்று வந்து விடுவாங்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கணும் தம்பி, எல்லாரும் கேட்டுக்கணும். தமிழர்கள் இது இன்னைக்கு வரைக்கும் எங்க ஐயா வீரமணி வரைக்கும் கொடுக்குற விளக்கம் தான் தமிழர். அண்ணன் சத்யராஜன் பேசியிருக்காங்க, தமிழ் தேசியம் பேசினா ஆரியர்கள் வந்துருவாங்க. அடுத்த நொடி எஸ் வி சேகர் ஸ்டாலினை கைப்பிடிச்சிருந்தீங்க. கவனிங்களா, ஆரியர் உள்ள வந்துருவார், தமிழர் என்று வருவார். அவன் எப்படி வருவானா? தமிழர் என்று வருவானா? நாங்கள் தமிழர்கள் என்றால் நானும் தமிழன் தான் வருவானா? ஆனால் தமிழன் என்று இருந்தால் நீங்க வர முடியாது. யாரு? திராவிடர் வர முடியாது. திராவிடர் யாராருன்னு தெரியுது இல்ல? வர முடியாது. அதனால திராவிடம் என்று இருக்கணும். நம்ம பாட்டுனார், நம்ம மனோன்மணி சுந்தரம் பிள்ளை எழுதின பாட்டை ஏன் அவர் ஆகியிருக்காரு தெரியுமா? திராவிடனால் திருநாடுன்னு வந்ததுக்காக அது தமிழ் தாய் வாழ்த்து. அதை தாண்டிய தமிழ் தாய் வாழ்த்து இல்லையா? இருக்கா இல்லையா? இன்னைக்கு நிகழ்ச்சியில போடுவேன் பாருங்க. ஏன் அந்த தமிழ் தாய் வாழ்த்து பாருனா எங்க ஆத்தா கோச்சுக்குருவாளா? சேட்டை இதெல்லாம் அதுல தானே மஞ்சரைக்கிறேன். நீ திராவிடம் திராவிடம்ட்டு திருட்டு கூட்டாத போய் பேசிக்கிறீங்க. நீங்க வர முடியாதுங்கிறதுக்காக அவனாவது தமிழன் சொல்லிட்டு வரான். இப்ப பாருங்க, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணா. நீங்க சொல்ற பிராமணன் யாரு? நம்ம பாட்டனார் பாரதி பெரியார், ஐயா பெரியார், திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகன், தந்தை. என்ன சொல்றாரு? தமிழ் சனியங்கிறாரு. எப்படி இருக்கு? எப்படி? தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாய் என்று எங்கள் பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பா, நம்ம ஆண்டவர்கள் தேசமடி பாப்பாங்கிறான். இவங்க திராவிட நாடு எங்க இருக்குது? இப்ப சுடுகாடு கூட இல்லை. எங்க இருக்கு திராவிட நாடு? சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்கிறது. தமிழ் தமிழ்ல என்ன இருக்குது? தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா? தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா? சோறும் வேலையுமாடா? நாய் பண்ணி கூட தான்டா சோறு. அது இங்கிலீஷ் படிச்சுட்டா வேலை தெரியாது, சோறு திங்குது. உங்க விஜயா? எங்க விஜய்ங்கிறீங்கள? அவரு தெரியாம சொல்றாரு, அவர் தெரியாம சொல்றாரு. நான் அஞ்சு வயசுல இருந்து இந்த களத்துல இருக்கேன். அஞ்சாப்பு படிக்கும் போது இளையான்குடி கடத்தருவில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சிக்கிட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாயி போராட்டத்தில் பேரணிக்கு போகும்போது சின்ன பையனாக கொடி பிடிச்சிட்டு போனதை ஞாபகம் இருக்கு. அப்போ இருந்து இருக்கேன், புரியுதா? நான் டீசன்ட் பாலிட்டிஷியன் கிடையாது, டீப் பாலிட்டிஷியன். பாலிஸ்டா பாலிசி செய்கிறவன் இல்லை, பாலிசி பாலிட்டிக்ஸ் செய்கிறதும் இல்லை, பாலிசி பாலிட்டிக்ஸ் செய்கிறவன். ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்குது. நெஞ்சு முழுக்க காயம், புரியுதா? வலி. பலாயிரம் ஆண்டுகளாக என் முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவும் தாங்கிய வலியும் எங்களுக்கு. அதனால சும்மா போட்டு வேடிக்கையா அதுவும் இதுவும் ஒன்று அங்கிட்டு இங்கிட்டு மண்ணுன்னு ஏதோ போயிட்டு அலையக்கூடாது, புரியுதா? அது கஷ்டம். நீங்க இப்ப நான் இப்படி இப்படி பொதுவாக கேட்போம், எல்லாரும் ஒன்று, சாதி மதம் மொழி இனம் என்று பிரிக்கிறார்கள். அப்படித்தானே? அப்படித்தானே நீங்க சொல்றது? மொழி இனம் என்று பிரிக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய அடிப்படை இல்லாத ஒரு வாதம். முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா? படிச்சவங்க யாராவது சொல்லுங்க. முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா? மொழி இனம். ஆதியில் மனிதனின் உழைப்பிலிருந்து தோன்றியது மொழி, அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம். ரொம்ப ரொம்ப பின்னாடி ரொம்ப ரொம்ப இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தாலுங்கிறான் நம்ம தாத்தா புரட்சி பாவலன். அப்ப இடையில வந்த சாதி, இதை எப்படி முன்னாடி போட்டீங்க சாதி மதம்னு? உலகம் முழுமைக்கும் அரசியல் மொழியின் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு, அதை நல்லா விளங்கிக்கணும். அப்ப நீங்க தமிழ் மொழி இனம்னு நீங்க பிரிக்கிறதுனா இங்கிலாந்துலேருந்து அயர்லாந்து ஏன் பிரிஞ்சு? நீ இங்கிலீஷ், நான் ஐரிஷ். பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் நீ உருது, நான் வங்காளி. இலங்கையிலேருந்து நாங்கள் தானே, நீ சிங்களன், நான் தமிழன். விளங்குதா? இது விடுதலை போராட்டமா பிரிவினையா? சரி, எப்படியும் வேணா விடுங்க. இப்போ நீங்க எல்லாரும் வந்துருச்சு, எல்லாரும் ஒன்று தான், பிரிவினே கூடாது. சரி, நிலம் இது இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்கக்கூடாது. சரி, மொழி என்னமோ பிரிக்கல பிரிக்கல. அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க? உங்களுக்கு தான் கேரளாவில் ரசிகர்கள் அதிகம், ஆந்திராவில் ரசிகர்கள் அதிகம், தென் மாநிலங்கள் எல்லா இடங்களும் ரசிகர்கள். கேரளாவில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும், நான் புரியுதா? அப்ப இது எவ்வளவு எப்படி அடிப்படை இல்லாமல் நீங்க பேச்சு அடைஞ்சீங்கன்னா எப்படி? தமிழக வெற்றி கழகம் ஏன் வைக்கிறீங்க நீங்க? உலக வெற்றி கழகம், அகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு. யாராவது கேள்வி கேட்டா சொல்லுங்க. இருக்குதா இல்லையா அதை சொல்லுங்க. நீளம்னு பிரிக்கிறாங்க, மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னா இதுல அகில உலக தானே இருந்திருக்கணும். எங்க வேணாலும் கட்சி ஆரம்பிக்க வேண்டியது தானே.
இப்ப அண்ணாமலையிட்டு தம்பிட்டு அதான் கேட்டேன். நீங்க இவர்கள் தமிழ் தமிழர், நீ ஏப்ப கர்நாடக மாநிலத்துக்கு தலைவர் ஆகிட்டு போண்டிதானப்பா, ஒரே கட்சி இந்தியா முழுமைக்கு ஆள்றீங்க, நீங்க கர்நாடகாவில்தான் அதிகாரியா இருந்திருக்கீங்க, ஐபிஎஸ் அதிகாரியா, நீங்க அதே மாநிலத்துல போய் மாநில தலைவராயிருங்களே, நான் நான் அந்த அரசியலை விட்டுறேன், கலைச்சிடறேன், தமிழ் தேசிய அரசியல் தப்புடா அப்படின்னு சொல்லிடுறேன். ஏப்பா நீங்க எல்லாம் வந்து இத்தனை ஆண்டுகளா என் நிலத்தை கும்மி அடிக்கிறீங்க, வந்தா போனவெல்லாம் நாட்டை ஆள்றான், மலையாளி ஆள்றாரு, தெலுங்கர் ஆள்றாரு, கன்னடர் ஆள்றாரு, ஒரே ஒருத்தன் ஒரு மர தமிழன் எங்கள்ல ஒருத்தன் எங்க சொந்தக்காரன் கார்த்திகே பாண்டியன் ஒரிசாவா ஆளுவான், ஆள வாய்ப்பு இருக்குங்கிற நிலைதான், ஆளல ஆளலாம் அவன் வரலாம்னு ஒரு வாய்ப்பு எல்லா பயிலும் சேர்ந்து அடிச்சு அவனை மூடி வச்சுட்டீங்களா, பாய் பாய் பாண்டியா ஒரு தமிழன் ஒரிசாவை ஆள்வதா அப்படின்னு. அதே நான் பேசினா பாசிசம் ஆயிருது, நீங்க பேசினா நேசனலிசம் ஆயிருதா, வெறிவருமா வராதா? மானத்துக்காக உயிரை விட்டீங்க கூட்டம் என்ன சேட்டை இது, உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணா, உனக்கு எல்லாம் வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி ஆயிருதாடா, எவனா ஒருத்தர் சொல்ல சொல்லி ஏ கார்த்திகே பாண்டியன நீ அங்கிருந்து தூக்குன. பீகார் போனா பீகாரியா பகாரியான்னு நிதிஷ்குமார் பேசுவாரு, ஒண்ணும் பேசுறது இல்ல. இதே பிரதமர் பஞ்சாப்ல போனா பஞ்சாபை பஞ்சாபியம் தான் ஆளணும்னு பேசுறது, ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள வந்துருவானோன்னு. இங்க வந்தா இந்தியம் பேசுறது, தெலுங்கு தேசம்னு கட்சி வச்சவரோட எதுக்கு நீ கூட்டணி வச்ச, எதுக்கு வச்ச, இந்திய தேசம் பேசுற, தேசிய இறையாண்மை பேசுற, ஒருமைப்பாடு பேசுற, என் கே ராமாராவ் பேசுற தெலுங்கு தேசம் உனக்கு இனிக்குது, சீமான் பேசுற பிரபாகரன் பிள்ளைகளை பேசுற தமிழ் தேசியம் ஏங்க சகது, எப்படி நாம் பேசுறது பாசிசம் செப்பரேட்டிசம் தேச துரோகம் ஆண்டி இந்தியன் அப்பத்தா இந்தியன் பாட்டி இந்தியன் பேசிட்டு இருக்கிறியே, தெலுங்கு தேசத்தோட ஏன் கூட்டணி வச்ச, அந்த தெலுங்கு தேச தலைவர் தானே ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்க, அப்ப தெலுங்கு தேசம் இனிக்கும் தமிழ் தேசம் கசக்கும் சொல்லு, வெளிப்படையா சொல்லு, அடிப்படை தெரியாம பேசிட்டு கூடாது. 100 க்கு மேற்பட்ட வேட்பாளர் போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கூட்டணி அமைதா அதாவது மிகப்பெரிய கூட்டணி வச்சிருக்கிறது நான் தான், இந்தியாவிலேயே 8 கோடி மக்களோடு சேர்ந்து தேர்தலை சந்திக்கிற ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், மற்றவங்கலாம் மக்களை நம்பல, நான் மக்களை முழுமையா நம்புறேன், நேசிக்கிறேன், ஏன்னா என்ன அளவுக்கு உலக அரசியல் வரலாற்றில் தோத்தம் இருக்க முடியுது, அதுக்காக அதுக்காக வெற்றி வேண்டாம் நான் சொல்லல, எத்தனை தேர்தலில் தோத்துருப்பேன்னு நினைக்கிறீங்க, 4 பொதுத்தேர்தல், 2 சட்டமன்றம், 2 பாராளுமன்றம், 10க்கு மேற்பட்ட இடைத்தேர்தல், 2 உள்ளாட்சி, இத்தனை முறை தோற்ற ஒரு கட்சி மறுபடியும் தனிச்சு போட்டிடுதுன்னா உலக வரலாறு இந்திய வரல உலக வரலாறுலேயே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன் இவனுக்கு தலைவன் அப்படிப்பட்ட தலைவன் பிரபாகரன் என்ற மாபெரும் தலைவன் எங்களுக்கு தலைவனா இருக்கனால தோல்வியா போட, நாங்க எளிதானதை செய்ய வந்தவர்கள் அல்ல, என் உடன் பிறந்தவர்களே சரியானதை செய்ய வந்தவர்கள், புரியுதா, அதனால இது சரி செய்வோம், இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல நாளைக்கு இல்ல வெற்றியை தொடுவோம், அதனால தனிச்சுதான் போட்டே என் கால்களை நம்பிதான் என் பயணம், அடுத்தவர் கால்களை நம்பி என் பயணத்தை தொடங்க முடியாது, அது சரியா வராது, நான் அடுத்தவன் தோல் மீது ஏறி நின்று உயரமானவன் என்று காட்டுவதை விட உண்மையா நின்று என் உள்ள உயரத்தை காட்டுவதே மேன்மையானதுன்னு நினைக்கிறேன், தனிச்சு நின்று 5.5 அடி தான் சீமா 5.6 அப்படின்னு உண்மையான உயரத்தை காட்டுறத மேன்மைன்னு கருதுறேன், இதுக்கு மேல விளக்கம் வேணுமா, இதானே விரும்புனீங்க எல்லாரும், வேற ஏதாவது ஏதாவது இன்னைக்கு ஏதாவது வேணுமா பரபரப்பு செய்திகள் அப்படி ஏதாவது சொல்லுங்க, வேற ஏதாவது கேள்வி இருக்கா, குமரி மாவட்டத்தில் ரோடுகள் சாலைகள் ரொம்ப மோசமா இருக்கு, என்கிட்ட கேட்க கூடாது, நீங்க நீங்க இல்ல என் தங்கச்சி எம்பி ஆனாலா, இந்த தங்கச்சி எம்எல்ஏ வேணாலா, இந்த தங்கச்சி எம்எல்ஏ வேணாலா, உங்களுக்கு சிக்கன் நான் சீமான்னு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு, நீங்க கேட்க வேண்டியது என் தம்பி விஜய் வசந்துகிட்ட, இங்க இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட, இருந்து இப்ப பதவி நீக்கம் பட்டு பால் வித்துக்கிட்டு இருந்தார்ல பால் வியாபாரி, இப்ப ஐயா என்னையா அப்படி அப்படி வித்துட்டு கொலுப்படுத்து பால் வித்தார்ல, அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும், நீங்க எனக்கிட்ட ஆட்சியை கொடுங்க, ரோடு இல்லைன்னா அங்கே வச்சு என்னை புதைங்க, நான் என் மக்களை என் மண்ணை பேரன்போண்டு காதலிக்கிறேன், இந்த இவங்களுக்கு புரியல அழகா இந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு நம்ம காதலிச்சு சுத்துவோம், நான் 15 வருஷமா சுத்துறேன்,
அது என்னை சீண்ட மாட்டேங்குது. அது பான்பராக் போடுறவன், கஞ்சா போடுறவன், கொக்கைன் அவின் போடுறவன், பீடா போடுறவன், சரக்கடிச்சிட்டு மட்டையாகிறவனே காதலிச்சுக்கிது. நான் என்ன பண்றது? அதனால சரியில்லை. நான் கூட ஒரு காணொலி பார்த்தேன், நடு சாலையில் உட்காந்து தம்பி ரெண்டு பேரும் துணி வச்சு குளிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க குளத்தை தனியா வெட்டுங்க, நம்மள நீங்க தானுங்க போன, நீங்க தண்ணீரை தேக்குங்க தேக்கினீங்க, நாங்க பார்த்தோம் ரோட்லயே தேக்கிட்டோம்ங்க. அப்படிதானே? ஏன்னா காரு பஸ் எல்லாம் சர்வீஸ் பண்ற வாட்டர் சர்வீஸுக்கு லேட்டாகிட்டு அப்படி ஏறிப்போ சர்வீஸ் ஆயிரும் அப்படின்னு. இது ஒரு கொடுமை, இது ஒரு ஆட்சின்னு பேசிக்கிட்டு இந்த சாதனைன்னு மறுபடியும் நீங்க என்ன ரோட்ல தான் போடுவீங்க, அவனுக்கு தான் ஓட்ட போடுவீங்க. இந்த வாட்டியா திருந்துங்க, தயவு செய்து மாறுங்க. தயவு செய்து வைகுந்தர் பிறந்த மண்ணு, மார்சல் நேசமணி பிறந்த மண்ணு, புது உடைமை தத்துவத்தின் பிதாமகன் தாத்தா சிவானந்தம் பிறந்த மண்ணு, அதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் எங்களை பத்தியும் என்ன, அவ்வளவுதான். வேற வழி இல்லை. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? பயம் என்னை சந்துக்குள்ள இருட்டுக்குள்ள முட்டு சந்துக்குள்ள அடைக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்படிதான் பண்ணாங்க. நவம்பர் ஒண்ணுக்கு ஆள் ஒரு, அதாவது எப்படி சொல்றது, ஒரு ஆள் நடக்க கூட வழி இல்லாத இடத்துல ஒண்டி என்னை போட விட்டாங்க. இங்கேயும் அதே தான். அதனால ஒன்றும் இல்லை, நீங்க இப்படியே இன்னைக்கு விட்டீங்கன்னா கூட பேசிடுவேன், எனக்கு ஒன்றும் கிடையாது. அது ஒன்றும் இல்லை, அது நெருக்கடி தரதானே செய்வாங்க. அதிகாரம் எங்களை பார்த்து அஞ்சுது. நீங்க தான் சொல்லுங்க, இது ஜனநாயக நாடு, சகோதரத்துவம், சமத்துவம், சம உரிமையெல்லாம் இருக்குன்னா திமுக இந்த இடத்துல இந்த மாதிரி இடங்கள்ல பொதுக்கூட்டம் போடுமா? போடாதுல்ல, பெரிய இடம் பார்த்து போடும்ல. இப்ப எங்களுக்கே அந்த மாதிரி அனுமதி கொடுக்கறது இல்லை. சரி, புரட்சிங்கிறது என்ன? இந்த இடையூறுகளாம் தாண்டி அலையில்லாத கடலால் நல்ல மாலுமியை உருவாக்க முடியாது, உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அதனால தடையில்லாத படைக்கு என்ன வேலை இருக்கு, எதிர்ப்பு இல்லாத படைக்கு என்ன வேலை இருக்கு? அதனால ஒன்றும் இல்லை, எதா இருந்தாலும் நாங்க ஏறி வருவோம். ஏன்னா எங்களுக்கு லட்சிய உறுதி இருக்கு. கொஞ்ச நாள் பொறுங்க, 26 எனக்கு ஓட்டு போடுங்க, நான் வந்து நல்லா ரோட்டை போடுறேன். ஏடா தங்கச்சி, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்வியை தீர்ந்துருச்சா?